சித்தமை பேசும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். வாட்ஸ்அப்பில் இப்போ புதுசு புதுசாக நிறைய அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்டேட்டுங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த அப்டேட்லாம் பார்த்துட்டு ஒரு சில பேர் டே எப்படா அந்த அப்டேட் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் வந்து என்கிட்ட திரும்ப கேட்பீங்க. ஒரு சில பேத்துக்கு இப்போ தான் அந்த அப்டேட்டே வந்துச்சா அப்படிங்கிற மாதிரியும் தோணும். என்னென்ன அப்டேட்ஸுங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆல் மட்டும் நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப்பில் புதுசாக வர அப்டேட்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பை நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் பீட்டா வெர்ஷனில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்னு சர்ச் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கீழே ஜாயின் பீட்டான்னு காமிக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பீட்டா வெர்ஷனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பீட்டா ப்ரோக்ராம் இஸ் கரண்ட்லி ஃபுல் இந்த மாதிரி காமிச்சிச்சு அப்படின்னா எப்படி பீட்டா வெர்ஷனில் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஒரு சாக்ஸ் வீடியோ நான் வந்து போட்டிருப்பேன். மேலே ஐ பட்டனில் லிங்க் தரேன். சாரி, ஐ பட்டன் இங்கே இருக்குது. ஐ பட்டனில் நான் வந்து லிங்க் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம என்னென்ன அப்டேட்டுங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் இன்டர்ஃபேஸையும் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்க சாட்ஸு, கம்யூனிட்டி, கால்ஸு, அப்புறம் ஸ்டேட்டஸு இந்த ஆப்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி மேலே வந்து காமிக்கும். ஆனால் இந்த எல்லா ஆப்ஷனையும் வந்து பார்த்திங்கன்னா ஐக்கானோட கீழே கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த ஐக்கானே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சாட்ஸ்லேருந்து ஸ்டேட்டஸ்க்கும் ஸ்டேட்டஸ்லேருந்து கால்ஸ்க்கும் இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இனிமேல் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜம்ப் ஆகிற மாதிரி இருக்கும். எனக்கு இது திடீர்னு யூஸ் பண்ணும்போது என்னடா இது இப்படி கொண்டு வந்திருக்காங்களே அப்படின்னு தான் தோணுச்சு. எனக்கு இந்த மாதிரி தான் தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிற நீங்கள் வந்து மார்க்க பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் பர்டிகுலர் சாட்க்கு நீங்கள் வந்து சாட் லாக் நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும். இதுக்கு நீங்கள் எந்த சாட்க்கு நீங்கள் லாக் செட் பண்ண போகிறீங்களோ அந்த சாட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சாட் லாக்னு நீங்கள் ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் சாட் லாக் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்க முடியும். இதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லாக்டு சாட் அப்படின்ட்டு வெளியே காமிக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு நீங்கள் அன்லாக் பண்ணிட்டு நீங்கள் சாட்டை நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். இது மட்டும் கிடையாது, அந்த சாட்லேருந்து ஏதாச்சும் மெசேஜ் வருது அப்படின்னா இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கு அப்படின்ட்டு தான் காமிக்கும். என்ன மெசேஜுங்கிறது காமிக்காது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லாக் கேட்கும். இது சாட்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் குரூப் அப்புறம் கம்யூனிட்டி அதில் கூட நீங்கள் சாட் லாக் செட் பண்ணிக்க முடியும். ஒரு வழியாக கொண்டு வந்தாங்களே, இது நிறைய பேர் கேட்டு இருந்த எதிர்பார்த்து இருந்த அப்டேட்டு. இனி வாட்ஸ்அப்பில் நீங்கள் பண்ணுற டெக்ஸ்ட் மெசேஜை எடிட் பண்ணிக்க முடியும். நீங்கள் தப்பாக யாருக்காவது டெக்ஸ்ட் மெசேஜ் சென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எடிட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜை நீங்கள் சென்ட் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி மூணாவது ஆப்ஷனாக எடிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த டெக்ஸ்ட் மெசேஜை நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஆனால் எடிட் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே குட்டியாக வந்து எடிட்டட்னு காமிக்கும். ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடியே இது டெலிகிராமில் கொண்டு வந்துட்டாங்க, இதை இப்போ தான் வாட்ஸ்அப்லேயே கொண்டு வராங்க. ரொம்ப நக்கல் வராயாவே. நிறைய பேர் வரும் வரும் அப்படின்ட்டு எதிர்பார்த்து இருந்த அப்டேட்னே சொல்லலாம். ஸோ இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஸ்டேட்டஸ் டு ஃபேஸ்புக் ஸ்டோரி. இனி நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை ஃபேஸ்புக் ஸ்டோரியிலேயே நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் ஸ்டேட்டஸை அப்லோட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேஸ்புக் ஐக்கான் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஷேர் ஸ்டேட்டஸ் டு ஃபேஸ்புக் ஸ்டோரி இந்த மாதிரி வந்து காமிக்கும். இதில் கெட் ஸ்டார்டர்னு காமிக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் காமிக்கும். கீழே வந்து அக்ரின்னு காமிக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அந்த பாக்ஸில் டிக் பண்ணிட்டு ஷேர் நோ அப்படின்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் அப்லோட் பண்ணுற ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஸ்டோரியிலே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகும். இதுக்கு முன்னாடி ஷேர் டு ஃபேஸ்புக் ஸ்டோரின்னு காமிக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி இதில் ஃபேஸ்புக்குன்னு காமிக்கும். அதை கிளிக் பண்ணி ஒவ்வொரு தடவையும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நீங்கள் ஃபேஸ்புக் ஸ்டோரியில் நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இனி அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போடுற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ்புக் ஸ்டோரிலையும் ஷேர் ஆகும். அடுத்து வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வேறு லெவலான ஒரு அப்டேட்னே சொல்லலாம். உங்கள் ஃபோனில் இருக்க சாட்ஸ் எல்லாம் இன்னொரு ஃபோனுக்கு நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம வாட்ஸ்அப் சாட்டை டிரைவில் பேக்கப் எடுத்து வச்சுட்டு இன்னொரு ஃபோனில் ரீஸ்டோர் பேக்கப் கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இனி இந்த மாதிரி பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுற மூலமாக ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் சாட்ஸை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை பற்றி எனக்கு வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல் வீடியோ நம்ம வந்து பெரிசெண்டாக போட்டிருக்கோம், அந்த வீடியோ நீங்கள் வந்து பாருங்கள். ஈஸியாக நீங்கள் வந்து சாட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து டிசப்பியரிங் மெசேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிசப்பியரிங் மெசேஜ் வந்து ஆனில் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மெசேஜ் தேவைப்படும் இல்லை இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளிப் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணுறீங்கன்னா மெசேஜ் கிளிப் ஆயிரும். திரும்ப வந்து நீங்கள் எடுத்து விட்றதுனாலும் நீங்கள் வந்து எடுத்து விடலாம். யூஸ்ஃபுல்லான அப்டேட்னே சொல்லலாம். கமெண்ட்ஸில் இந்த அப்டேட்டை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். அடுத்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா
சைலன்ஸ் அன்னோன் காலர்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் தெரியாத நம்பர்லேருந்து ஏதாச்சும் வாட்ஸ்அப்பில் கால் வருது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பிளாக் பண்ணிக்க முடியும். இதுக்கு நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணுறதுல ப்ரைவேசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணுறதுல கால்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. இதில் சைலன்ஸ் அன்னோன் காலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது உங்களுக்கு டிசபிளில் இருக்கும், நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா தெரியாத நம்பர்லேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் கால் வருது அப்படின்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிளாக் பண்ணிடும். இந்த அப்டேட் எனக்கு பிடிச்ச வேறு லெவல் அப்டேட்னே சொல்லலாம். அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் செட்டிங்ஸில் வந்து இன்னொரு சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் செட்டிங்ஸில் ஏதாச்சும் சர்ச் பண்ணுறதுனா சர்ச் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் செட்டிங்ஸில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதையும் இப்போ அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. கடைசி அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் நம்பரையும் நீங்கள் வந்து சேவ் பண்ணாமல் அவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ட்ரிக் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் வாட்ஸ்அப்பே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேட் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து எந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்ப போகிறீங்களோ அந்த நம்பர் நீங்கள் வந்து இந்த மாதிரி டைப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேட்டுன்னு காமிக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் நம்பர் சேவ் பண்ணாமலே நீங்கள் வந்து சேட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஜெராக்ஸ் கடைக்கு நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பரை சொல்லுங்கள். ஸோ நம்மளும் உங்கள் நம்பரை சேவ் பண்ணிட்டு நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஆனால் இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. வாட்ஸ்அப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நீங்கள் வந்து நம்பரை சேவ் பண்ணாமலே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஏதாச்சும் காண்டாக்டை சேவ் பண்ணுறதுக்கு ஆக்டிவ் காண்டாக்ட் கிளிக் பண்ணால் ஃபோனில் இருக்கிற காண்டாக்ட்ஸ்குள்ளே தான் போகும். ஆனால் இனி அந்த மாதிரி போகாது. கிரியேட் காண்டாக்ட் கொடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி காமிக்கும். இதிலே நீங்கள் காண்டாக்டை நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் சொல்லியிருப்பேன் இந்த 10 அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல், சேட் லாக், அப்புறம் வந்து சைலன்ஸ் அன்னோன் நம்பர், இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிடிச்ச அப்டேட்டே சொல்லலாம். உங்களுக்கு எந்த அப்டேட் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த அப்டேட் வந்து வந்தால் நல்லாயிருக்கும்ப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அப்டேட் என்னங்கிறத நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் அதில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.